உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் வழங்கும் என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. உலகளாவிய தமிழ் சொந்தங்களே, நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்றைய நாளில் நமது செய்தி மடலில் பேய் பிசாசுகளை பற்றிய ஒரு அலசல்தான் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சலமன் ஐயாவிடம் கேள்வி கணைகளோடு வந்திருக்கிறேன். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. என்னுடைய முகப்பில் சொன்ன மாதிரி பேய் பிசாசு, இதை பற்றி உங்களுடைய பார்வை தான் என்ன ஐயா? அதாவது இந்த புதிய ஏற்பாட்டில் பிசாசு என்ற வார்த்தை தான் இருக்கு. இந்த பிசாசு என்பதை தான் ஆங்கிலத்தில் டெவில் என்று நாம் சொல்கிறோம். அதை தான் எபிரேய மொழியில் சாத்தான் என்று நாம் அழைக்கிறோம். இந்த டெவில் என்று சொல்லக்கூடிய பிசாசு என்ற அந்த கருத்தை தான் நம்ம ஊரில் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது தீய சக்தி அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பிசாசு என்று சொல்கிறோம். ஆனால் இந்த பேய் என்ற கருத்து நாம் வந்து நம்ம தேசத்தில் இதை பரவலாக பேசுகிறோம். எப்பொழுதும் பேசும்போதெல்லாம் பேய் பிசாசு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். கிறித்தவத்தில் உள்ள இந்த மூன்றாவது பிரிவு மக்கள் அவங்க கூட்டங்களில் அவங்க விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா பேய் பிசாசு என்று அவங்களும் அதை அப்படியே போடுறது நீங்கள் பார்க்கலாம். இந்த பேய் என்பது இறந்த உடலை குறிக்கிறது. அதாவது உடல் இறந்து போன பிறகு அது ஊதி போய்விடும். அதுதான் வந்து பேய் உடல். உயிர் அற்ற உடலை பேய் உடல், அதாவது அழுக்கேறிய உடல், பூத உடல் இதெல்லாம் சொல்லுவதை தான் நம்ம வந்து இங்கே பேயின்றோம். ஆனால் பிசாசு என்பவன் ஒரு ஆவி. ஆகவே பேய் வேற பிசாசு வேற. நம்ம பேயை ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா பேய்க்கு எதுவுமே கிடையாது, அது செத்த உடல். ஆனால் பிசாசுகளை துரத்த வேண்டும். பிசாசுகளின் கிரியையை அழிக்கும்படியே மனுஷகுமாரன் இவ்வுலகத்திற்கு வந்தார் என்று 1 யோவான் 3:8 படிக்கிறோம். சதா காலமும் மரண பயத்தினால் அடிமைப்பட்டிருக்கிற அந்த மனிதனை, அந்த பிசாசானவனை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். தமது மரணத்தினாலே அழிக்கும்படி வந்தார். அதனால் பேய் வேற பிசாசு வேற. இல்லாத பேயை நம்ம ஓட்டுவதாக பேசுவது இந்த உலகத்தில் இருக்கிற புற மதங்கள் அவங்க மத்தியிலே இதே கருத்து இருக்குது, பேய் ஓட்டுறது. அந்த மாதிரியான ஒரு கருத்தை கிறித்தவத்துக்குள்ளே வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க. இது மடமையிலும் மடமை, இது கூடாத ஒரு விஷயம். மத்தேயு 10:8 இயேசு தமது அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுத்த போது அதில் ஒன்று பிசாசுகளை துரத்துங்கள், காஸ்ட் அவுட் டீமன்ஸ் அண்ட் டெவில்ஸ் என்று சொல்கிறார். அதே போல் யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்றார். அதனால பிசாசுகளை துரத்துவது புதிய ஏற்பாட்டினுடைய போதனையா இருக்கு. ஆகவே பிசாசுகளை துரத்தும்படி கிறிஸ்து நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். ஆனால் கிறித்தவர்களுடைய மத்தியில் பேய் பிசாசு என்று சொல்லுவார்களே தவிர அது என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்காமையே மக்கள் இருக்காங்க. இப்போ வெளுத்ததெல்லாம் பாலாகுமா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதை மாதிரி கிறித்தவர்கள் என்று சொன்னாலே பொதுவாகவே இந்த பேய் பிசாஸ் என்ற டைலாக், இந்த பேச்சு வந்து வழக்கத்தில் இருக்குது. அதனால் கிறித்தவ மதத்தில் படிக்காமல் ஏழ்மையாக இருக்கிற மக்கள் வராங்க, அவங்களும் இந்த சொல்லை அப்படியே கற்றுக்கிட்டு இந்த பேய் பிடிச்சிடுச்சு, பிசாசு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசுவதை நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் திருச்சபை மக்கள் தங்களுடைய சபைகளில் இந்த கருத்தாக்கத்தை, இந்த சொற்களை எல்லாம் சீர்படுத்த வேண்டும். அதாவது பேய் என்பது ஒன்று கிடையாது, பிசாசு என்பது தான் பைபிளில் போட்டிருக்கிற ஒரு செய்தி. அதனால் இதை மக்கள் விளங்கி கொள்ளணும். அப்படியானால் ஐயா, இந்த பேய் பிசாசை பற்றி சொன்னீங்க, சாத்தானுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன சொல்லுங்க? அதாவதுங்க, ஒவ்வொரு மொழியிலும் இந்த பிசாசை அவங்க மொழியில் சொல்கிறது தான் அவங்களுக்கு வழக்கமாக இருக்குது. இப்போது எபிரேய மொழியில் வந்து சாத்தானாஸ் அப்படின்றது எபிரேய வார்த்தை. அதை வந்து ஆங்கிலத்தை அப்படியே ஒலியாக்கம் செய்யும் போது சாட்டன் அப்படின்னு வந்திருக்கு. இந்த சாட்டன் என்ற வார்த்தை தான் சாத்தானாஸ் என்ற வார்த்தை. இது வந்து எபிரேய மொழி.
இந்த பிசாசு என்ற இடத்துல என்ன மொழிபெயர்த்திருக்காங்கன்னா டயபோலிக் அல்லது டெவில். இது வந்து கிரீக். ஆக கிரேக்க மொழியில டெவில், எப்ரேய மொழியில சாட்டன். இது ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் இந்த ரெண்டும் ஒன்றாக இருந்தாலும் இதனுடைய மூலம்னு ஒன்று இருக்கு, அதுதான் ஆதி வலு சர்ப்பம் என்று வேதாம் சொல்லுது. த ஓல்டு சர்பன்ட் இஸ் கால்ட் டெவில் ஆர் சாட்டன். சாட்டன் அண்ட் டெவில் ஆர் சினானமஸ், ஒன் பர்சன் ஒன்லி. இருவரும் ஒன்று தான். கிரேக்க மொழியில் நம்ம சொல்லும் போது டெவில்னு சொல்கிறோம், எபிரேய மொழியில் சொல்லும் போது சாத்தான் நம்ம சொல்கிறோம். அதாவது தமிழில் இப்படி சொல்கிறோம், பிசாசு சாத்தான். வெளிப்படுத்தல் 20:2 பாருங்கள். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று நாம் இங்கே படிக்கிறோம். ரெண்டு வார்த்தை அங்கே இருக்கு. ரெண்டாவது பழைய பாம்பு. நமக்கு இந்த பழைய பாம்பு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆதியாகம் 3 சர்ப்பத்தின் ரூபத்தில் ஏவாளை வஞ்சித்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால ஓல்டு சர்பன்ட், அந்த ஓல்டு சர்பன்ட் தான் சாட்டன் அண்ட் டெவில் என்ற அந்த கருத்தில் நம்ம படிக்கிறோம். அதனால ரெண்டு பேரும் வெவ்வேறான நபர்கள் அல்ல, ஒரே ஆளை பற்றிய விஷயம்தான் இது. அப்படியானால் ஐயா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இந்த சாத்தான் பிசாசு எங்கிருந்து வந்தான், யார் ஐயா இவனை உருவாக்குது, அது எனக்கு தெரியாது. ஆனால் பைபிள் எடுத்து படித்தா இயேசு கிறிஸ்து இதற்கான ஒரு பதிலை சொல்லியிருக்கார். அந்த ஒரு பதிலை கொண்டு இந்த சாத்தான் எங்கிருந்து வந்தான், அவன் யாராக இருக்கிறான் என்ற கருத்தை நம்மால் விளங்க முடியும். லூக்கா 10:18 அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இந்த ஒரு தகவல் தான் த ஆரிஜின் ஆஃப் சாட்டன். இந்த சாத்தான் யார் என்ற தகவலை நமக்கு தெரியுது. காரணம் என்னென்னா, ஆதியாகம் 3 வலு சர்ப்பமாகிய அதாவது பாம்பு வடிவில் வந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அதே போல் ஏசையா 14:12 நீ கேருபின் மத்தியில் இருந்த ஒருவன், நீ பெருமை கொண்டதனாலே கீழே தள்ளப்பட்டாய் என்ற ஒரு கருத்து இருக்குது. இந்த கேருபின்கள் என்பது தேவ தூதர்களை குறிக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து சாத்தானை குறித்து அதிகமாக தெரிந்து கொண்டு அதையே பேசிக்கொண்டிருந்த யூதர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் பேசத்தான் செய்வீங்க, சாத்தான் விழுந்ததையே நான் பார்த்தேன் அப்படின்னார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்நாள் காலத்தில் சாத்தான் விழுந்ததா சொல்ல, அந்த உலகம் உண்டான போது ஆதாம் ஏவாள் இருந்த காலத்தில் சாத்தான் எப்படி விழுந்தான் என்பதை சொல்கிறார். அப்படி சொல்லும்போது மனிதனுக்கு விளங்கக்கூடிய வகையில் ஒரு மின்னல் அடிக்குது, அதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சில நொடியில் அது மறைந்து விடுகிறது. இயேசு அந்த உதாரணத்தை பயன்படுத்துகிறார். அதாவது சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறதை கண்டேன். அதாவது லைக் எ லைட்டனிங் ஹி ஹஸ் ஃபாலன் ஃப்ரம் ஹெவன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது நான் கண்டேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு எப்போதும் பரலோகத்தில் இருக்கிறார். அவன் விழுந்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னார். இதை கேட்ட அன்றைய யூதர்கள் அலறி போயிட்டான். காரணம் என்னென்னா, சாத்தானை பற்றி வியாக்கியானம் ஏராளமாக பண்ணுவானே தவிர, பேசுவானே தவிர, அதை ஓட்டுவதாக நினைத்தானே தவிர, அவன் யார் என்று தெரியாமலே செய்துட்டு இருந்தான். இன்றைக்கும் பாருங்கள், இந்த பிசாசை ஓட்டுகிற மக்கள் சாத்தான் யாருன்னே தெரியாமல் ஓட்டிகிட்டு இருக்கான். இது ஒரு தொழிலாகவே வச்சுருக்கான். அப்போஸ் நடவடிக்கைகள் 19:13 அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகி யூதர்கள் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 இப்படி செய்தார்கள். அதனால் யூதர்கள் மத்தியில் பிசாசுகளை துரத்துவது ஒரு ப்ரொஃபஷன், ஒரு தொழிலாகவே இருந்திருக்கிறார்கள். அதுவும் ஆசாரியனுடைய 7 பிள்ளைகள். இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. காரணம், யூதர்கள் மத்தியில்
ஏழு வகையான பிசாசுகள் இருப்பதாக நம்புகிறார்கள். அதனால ஏழு குமாரர்கள் ஏழு பிசாசுகளை துரத்துவது அவங்களுடைய ஹைலைட்டாக இருந்திருக்கு. இப்போ நம்ம எப்படி மருத்துவர்கள் மத்தியில் தோல் துறைக்கு தனியாக, எலும்புக்கு தனியாக, கண்ணுக்கு தனியாக, ஹார்ட்டுக்கு தனியாக இருக்காங்களோ அது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டு இன்றைக்கும் நீங்கள் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பிசாசுகளை துரத்தும் வரம் பெற்ற ஊழியர் அப்படின்னு அடையாளம் போட்டுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த யூதர்கள் செய்தாங்க. அவர்கள் மத்தியில் இந்த எண்ணம் இருந்தது. அந்த யூதர்கள் ஏழு வகையான பிசாசுகள் இருப்பதாக நம்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த பிசாசு பரலோகத்தில் இருந்த தேவ தூதர்களில் பெருமை மிக்க ஒருவனாக இருந்ததனால அவனுடைய பெருமை நிமித்தமாக நீங்கள் ஏசாயா 14 பார்ப்பீர்களானால் அவன் அங்கேருந்து தள்ளப்பட்டான், தள்ளப்பட்டதை மின்னலை போல் அவன் பூமியில் விழுந்ததை நான் கண்டேன் என்று இயேசு சொல்கிறார். சரி, அது மாத்திரமல்ல, இந்த பிசாசை தேவன் இப்பொழுது எங்கே வைத்திருக்கிறார்? 2 பேதுரு 2:4 பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. இந்த இடத்துல வானத்திலிருந்து தள்ளப்பட்ட அந்த தேவ தூதனாகிய பிசாசு சங்கிலிகளால் கட்டப்பட்டு அந்தகாரமாகி இருளில நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை நாம் படிக்கிறோம். யூதா எழுதிய பொதுவான நிருபம் 6 பாருங்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினால் கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். இந்த 6 தேவ தூதன் என்ற வார்த்தையே இருக்கு. தே ஆர் அ ஃபாலன் ஏஞ்சல். அவர்கள் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனாலும் பிசாசு சங்கிலிகளால் கட்டி வைக்கப்பட்டிருந்தாலும் அவன் வல்லமை மிக்கவனாக இருக்கிறதுனால பூமி எங்கும் அவனுடைய அதிகாரமும் அவனுடைய வல்லமையும் அது செயல்படுவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துங்கள் என்று அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இன்றைக்கும் சபை பிசாசுகளை துரத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். காரணம், பிசாசானவன் எங்கும் சுற்றி நம்மை விழுங்கும்படியான ஒரு சிங்கத்தை போல் இருக்கிறான் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆமாம், பாருங்கள், 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ஏனெனில் கவனிங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதாவது பிசாசு கெர்ஜிக்கிற சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கு. கெர்ஜிக்கிற சிங்கம் ஒரு மனிதனை விழுங்குவதற்காக கெர்ஜிக்கிறது. அது ஒரு ஓரமாக இல்லை, அது நம்மை தேடிக்கொண்டே இருக்குது, சுற்றி பார்த்து வகை தேடி அலைகிறான். அதே போல தான் யோபுவை அவன் எங்கே இருக்கிறான் என்று தேடி பிடித்து அந்த உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமான அந்த மனிதனை அந்த சிங்கத்தை போன்ற பிசாசானவன் என்ன பாடுபடுத்தினான் என்று நாம் படிக்கிறோம். அதனால் சாட்டன் இஸ் எ ரோரிங் லயன், ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் அப்பான் ஆல் த பீப்புள். எல்லா மனுஷர் மேலும் அவனுடைய அதிகாரம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஐயா, இந்த பிசாசிலிருந்து கிறிஸ்தவர்கள் தன்னை எப்படி ஐயா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? தேவனுக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படுகிறதன் மூலம் நாம் வந்து பிசாசு அவனுடைய வல்லமையிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். பை ஒபேயிங் காட் யூ கேன் ஓவர் கம் சேட்டன். பாருங்கள், யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதனால் கிறித்தவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாலே போதும், வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இப்போ உங்கள் குழந்தை யாரோ ஒருத்தன் அடிக்கிறதுக்கு துரத்திட்டு வரான், உங்களுக்கு பின்னால் வந்து நின்றுட்டா அவன் ஓடியே போயிடுவான். ஏன்னா அந்த குழந்தைய அவன் தனியாக இருக்கும்போது தான் தாக்க முடியும். உங்களுக்கு பின்னால் அந்த குழந்தை நிற்கும் போது அந்த
மனிதனால் தாக்க முடியாது. அதுபோல நாம் தேவனுக்கு பின்னால் நிற்கும் போது பிசாசு நம்மை விட்டு ஓடிப்போவான். இன்னொரு கருத்து, எபேசியர் 6:10 கிறித்தவர்கள் தங்களை இந்த பொல்லாத ஆவியிலிருந்து எப்படி காத்து கொள்ளலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் கவனிங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வார மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ ஒவ்வொரு கிறித்தவரும் தங்கள் வாழ்நாள் காலத்தில் இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு அவைகளின் அதிகாரத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஏற்கனவே உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவர்கள் மாம்சமும் இரத்தமுமானவர்கள், அவர்களோடு நமக்கு போராட்டம், கூடுதலாக பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே ஒரு போர் வீரன் போர் முனையில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக போர் ஆயுதத்தை எடுத்து தரித்து கொள்வான். ஆங்கிலத்தில் ஆர்மரின்னு சொல்லுவாங்க, தலையிலிருந்து கால் மட்டுமாக. அதுபோல நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் உடல் மீது, உங்கள் ஆத்மா மீது உடித்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக சாத்தானை நீங்கள் ஜெயிக்க முடியும். 14 பாருங்கள், சத்தியம் என்னும் கச்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இரட்சணியும் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். அந்த முதல் நூற்றாண்டு காலத்தில் ஒரு ரோம போர் வீரன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு தலை முதற்கொண்டு கால் மட்டுமாக பல்வேறு விதமான பாதுகாப்பு ஆயுதங்களை தரித்து கொள்வோம். கையில் பளபளக்கும் கூர்மையான வாள், எதிரி எய்யக்கூடிய அக்னி அஸ்திரங்களை, அம்புகளை, ஈட்டிகளை தடுக்கும்படியான கேடகம், கால்களில் எந்த ஆபத்து வராதபடிக்கு அந்த காலை பாதுகாத்து கொள்ள ஒன்று, மார்பை பாதுகாத்து கொள்ள ஒன்று, தலையை பாதுகாத்து கொள்ள ஒன்று, இதெல்லாம் அணிந்திருக்கும் போது அந்த போர் வீரனை சாதாரணமாக ஒரு மனிதன் வீழ்த்த முடியாது. அதுபோல கிறித்தவர்கள் ஆவிக்குரிய இந்த உடைகளை சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து அணிந்து கொள்ளும்போது இந்த அந்தகார ஆவியிலிருந்து, கர்ஜிக்கிற சிங்கத்தை போன்ற இந்த துன்பத்திலிருந்து, நம்மை வீழ்த்தக்கூடிய எந்த ஒரு வலிமையில் இருந்தும் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். ஐயா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிசாசானவன் நம்மை மோசம் போக்கி ஏமாற்றுகிறவனா இருக்கிறானே. ஆமாம், காரணம் என்னென்னா, மனிதன் முதல் பாவம் செய்வதற்கு முன்பாகவே பிசாசு அவனை ஏமாற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்திருக்கிறான். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது அவர்களை ஏமாற்றினான் என்று படிக்கிறோம். அதனால் மாம்சம் உடைய மனிதன் பலவீனமாக இருக்கிறான். மேன் இஸ் வீக் இன் த ஃப்ளஷ், ஸோ சாட்டன் ஹேஸ் பவர் டு டெம்ப்ட் ஹிம். அதாவது மனிதனை சோதிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. அதனால தான் சொல்கிறார் எபிரேய ஆசிரியர் 2:15 ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஏசியன் மனிதனாக வந்தார்னா மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் பயமுள்ளவர்களாக வாடுகிறாங்க. அந்த பயத்தை சாத்தான் நமக்கு கொடுக்கிறான். எப்படி வேணுனாலும் நம்ம அவனால் சோதிக்க முடியும். ஆதியாகம் 3:1 பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அதாவது சாத்தானுடைய சோதனை எப்போதும் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கிறதாக இருக்கிறது. கடவுள் என்ன சொன்னார் என்ற கேள்வியில் இருந்து தான் பிரச்சனையை உருவாக்கணும். இன்றைக்கும் அதே நிலைமையை தான் தொடர்ந்து பார்க்குறோம். தேவன் சொன்ன வார்த்தைகளை மீறி போன சமுதாயம்
மீறி போன திருச்சபை இன்றைக்கு மதமாக விழுந்து கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே சாத்தான் எப்போதுமே தேவனுடைய வார்த்தை மீறி போவதை நம்முடைய நெஞ்சில் ஏற்படுகிற வஞ்சகத்தின் ஆவியாக உண்டாக்குகிறான். 2 Samuel 24:1 கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவளுக்கு விரோதமாய் சொல்வதற்கு தாவீது ஏவப்பட்டான். தாவீது வாழ்க்கையிலேயே செய்த பெரிய பாவம்னு ஒன்று சொன்னான். இதுதான் இது நிமித்தம் இஸ்ரவேலர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அதாவது தாவீது தன்னுடைய பலம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் எடுத்திருக்கிற இராணுவத்தை எண்ணி பார்க்கும்படி சாத்தான் அவனுடைய இருதயத்தை ஏவிவிட்டான். கர்த்தரையே தேவனாகவும் ரட்சிப்பாகவும் கேடகமாகவும் ஜெயமாகவும் வெளிச்சமாகவும் கொண்டிருந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இராணுவம் எவ்வளவு, இராணுவ பலம் என்னன்னு தெரிஞ்சுக்க பார்த்தான். அது சாத்தான் உண்டாக்கினதான். அதே போல இன்றைக்கும் இதே சாத்தான் நம்மை பெருமை கொள்ளவும் அகந்தை கொள்ளவும் பாவம் செய்வதற்கு ஏவக்கூடியதாக இருக்கிறது. 2 Corinthians 11:3 பாருங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகுபடும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அதாவது கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை விட்டு விலகிவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று பவுலடியார் சொல்கிறார். அதற்கு உதாரணமாக சொல்கிறாரு, ஏவாளை எப்படி சாத்தான் வஞ்சித்தானோ, சர்ப்பமானது எப்படி ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வஞ்சித்தானோ, அவிதமாக உங்கள் மனது, என் மனது, எல்லாருடைய மனதும் கெடுக்கப்படும். எப்படி கெடுக்கப்படும்? கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை விட்டு விலகி விடுகிறதுனால. அதாவது இந்த புதிய ஏற்பாட்டினுடைய போதனை விட்டு விலகி விடுவதே சாத்தான் நம்ம ஏமாற்றுவதாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கி கிறிஸ்தவம் மார்க்கமாக இல்லாமல் மதமாக விழுந்திருக்கிறதுக்கு காரணமே கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை விட்டு சபையானது விலகி போய்விட்டது. அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஐயா, சாத்தானுடைய போதனைன்னு ஒன்று இருக்கா? இது கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. பிசாசுகளின் உபதேசம் என்ற ஒரு கருத்து பைபிளில் இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. 95% மக்களுக்கு தெரியாது. காரணம், பெருவாரியான மக்கள் பிசாசனுடைய போதனையை கை கொள்கிறதுனால அந்த வேறுபாடு தெரியாமல் இருக்காங்க. இந்த வசனம் 1 Timothy 4:3 நீங்கள் படிக்கலாம். பாருங்கள், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மறைவானது எதுவுமே இல்லை. ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், கவனிங்கள், பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த வசனம் சபை எருசலேம் நகரத்தில் 33rd உருவாயிற்று. சபையானது தினமும் வளர்ந்தது, அது பெருகிக்கொண்டே போனது. பவுலடியார் தீமுத்தை எழுதிய இந்த நிருபத்தை ஏறக்குறைய 62rd எழுதினார். சொல்லப்போனால் ஒரு 30 பிறகு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சபை விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடும். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய போதனை விட்டு விலகி போய்விடும். பிசாசின் உபதேசத்தினாலே எப்படி தழும்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது நம்ம உடம்புல ஏற்படுது, தீப்புண் ஏற்பட்டால் அது சுகமாயிடும், ஆறிவிடும். ஆறின பிறகு அது தழும்புன்னு சொல்லுவாங்க. அந்த தழும்பில் வந்து ரத்த ஓட்டம் இருக்காது. அது மாதிரி மனிதனுடைய மனசாட்சியில் சூடு வைத்து விட்டால் அது தழும்பாகிடும். அந்த மனிதனால் அதுக்கப்புறம் நல்லது கெட்டது எண்ணியே பார்க்க முடியாது. இது கிறிஸ்துவனுடைய வசனம் தானா அல்லது இல்லையா என்பதை யோசிக்கவே முடியாத நிலைக்கு போயிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் கிறிஸ்தவ மதம் இன்றைக்கு பிரிந்து விழுந்து கிடக்கிறத நான் பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஃபீலிங்கே இல்லை. Their hearts were seared with a rod of hot iron. அவருடைய இருதயம் சூடான இரும்பினால் பழுக்க காய வைத்து வைத்தால் ஏற்படுகிற தழும்பை போல மாறிவிட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் என்ன செய்வார்களாம், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும்
பிசாசுகளின் உபதேசங்களுக்கும். அப்படின்னா பைபிள் இப்படி ஒரு வரி இருக்கான்றதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த இடத்துல இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா டாக்ட்ரின்ஸ் ஆஃப் டெவில். அப்போது புதிய ஏற்பாடு டாக்ட்ரின்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். புதிய ஏற்பாடு முழுவதும் கிறிஸ்துவனுடைய போதனையாக இருக்குது. அப்போது புதிய ஏற்பாட்டுக்கு உள்ள வழிவிலகி போனவங்க பிசாசுகளின் உபதேசத்தை கை கொள்கிறாங்க. எப்படி ஏவாள் கை கொண்டாலோ, எப்படி தாவீது ஒரு கட்டத்தில் விழுந்து விட்டாரோ, அதுபோல் நம்முடைய மனதும் கெட்டு போயிடும். சரி, பிசாசுகளின் உபதேசத்துக்கு செவி கொடுத்து போகும்போது முதல்ல என்ன ஏற்படுதான், விசுவாச துரோகம். விசுவாசம் இல்லாத மக்களாக மாறிடுவோம். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது வசனம் ரொம்ப முக்கியமானது. இது வந்து பிசாசுகளின் உபதேசம். விவாகம் பண்ணாதிருக்கவும், அதாவது செலிபசின்னு சொல்லுவாங்க, அன்மேரிட் ஸ்டேட்டஸ். நீங்கள் இந்த கருத்தை கத்தோலிக்கர்கள்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்கள். தா பண்டிகாஸ்னு ஒரு ஆட்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இதை கொடுத்து படிக்க சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுடைய கொள்கையே திருமணம் இல்லாமல் திருச்சபை நடத்துவது. அதாவது ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் திருமணம் செய்து கொள்ள அப்படின்னு சொன்னால் அது தனி மனிதனுடைய விஷயம். ஆனால் திருச்சபையினுடைய மூல உபதேசமாக டாக்டர் ஆஃப் த சர்ச்சாகவே உபயோகப்படுத்தும் போது அது பிசாசுகளின் உபதேசம். அதாவது இண்டிவிஜுவலி யூ கேன் டிசைட் நாட் டு மேரி, பட் இட் இஸ் யூ கெனாட் ஃபோர்ஸ் இட் அஸ் எ ஹோல் சர்ச். இதுதான் டாக்டர். நீங்கள் வந்து ஊழியம் செய்யணும்னா கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது. இப்போ போப்பின் மார்க்கத்தை பாருங்கள், இந்த தா பிந்துகோஸ்ன்ற அமைப்பை பாருங்கள், இவங்க ரெண்டு பேருமே ஒரே பேரலில் தான் இருக்காங்க. அடுத்தது கவனிங்க, விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். இந்த மூன்றாவது வசனத்தில் நாம் படிப்பது தேவன் நமக்கு கொடுத்த போஜனம், காட்ஸ் கிவன் மீல். எதுன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை காண்பிக்கும், அவர் சிந்தி ரத்தத்தை காண்பிக்கும் அந்த அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும். அதை தான் நம்ம வந்து திருவிருந்துன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மத கிறித்தவர்கள் மத்தியில் இந்த திருவிருந்து எத்தனை அசிங்கமாக இருக்கிறது, எவ்வளோ கேவலமாக இருக்கிறது, அதை எவ்வளோ தவறாக பயன்படுத்துகிறாங்க. வாரத்தின் முதலாவது நாளில் அனுசரிக்க வேண்டியவங்க அதையெல்லாம் மாற்றி விட்டாங்க. அதாவது ஆரம்ப கால கிறித்தவர்கள் சபையாக வாரத்தின் முதல் நாளில் கூடுவது ஒரே ஒரு காரணத்துக்கு தான், இந்த லார்ட் சப்பருக்காக தான் கூடினாங்க, கர்த்தருடைய பந்திக்காக தான் கூடினாங்க. இன்றைக்கி கர்த்தருடைய பந்தியே இல்லாமல் எங்களுக்கு கன்வீனியன்ட் இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் நடத்த முடியாது, இப்படிப்பட்ட ஒரு பாவ வழியில் போயிட்டாங்க. ஆகவே விசுவாச துரோகம், விவாகம் பண்ணாதிருத்தல், கர்த்தருடைய பந்தியை மறுத்தல், இந்த மூன்று அடிப்படையான பிசாசுகளின் உபதேசம் இன்னும் தொடர்ந்து நீங்கள் படித்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அதனால தான் வசனம் என்ன சொல்கிறது, நீங்கள் வசனத்தின்படி நடந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான உபதேசத்தின்படி தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். பாருங்கள், 1 தீமோத்தேயு 4:13 நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. 4:16 பாருங்கள், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பேச்சு, எங்களுக்கெல்லாம் டாக்டர் தேவையில்லைங்க, எங்களுக்கு இயேசு போதும். இயேசு என்பவரே ஒரு போதனை தானே, அவருடைய மரணமே ஒரு போதனை தானே, திருச்சபை ஒரு போதனை தானே, எங்களுக்கு உபதேசம் வேண்டாம், இயேசு மட்டும் ஓனனா எப்படி கிடைக்கும். ஆகவே இந்த தவறான எண்ணங்களை உடையவர்கள் திருந்த வேண்டும். பாருங்கள், 1 தீமோத்தேயு 3:3 ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், கவனிங்கள், அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றிய நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். இஸ் எ சிக் மேன் என்றார், ஸ்பிரிச்சுவலி சிக். அப்படிப்பட்ட ஆளை விட்டு நீங்கள் வந்துடணும், அவனை விட்டு நீங்கள் விலகணும். ஆகவே பிசாசுகளின் உபதேசத்தை குறித்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளும் போது அந்த உபதேசத்தின் கீழே அடிமைப்பட்டிருக்கிற மக்கள் விலக வேண்டும், அந்த நோயிலிருந்து வெளியே வரணும். ஐயா, இன்றைய நேர்காணலில் இந்த NBC செய்தி மடலில் பிசாசையும் அவருடைய வரலாறையும் அவருடைய உபதேசம் என்ன என்பதை தெள்ளம் தெளிவாக எடுத்து சொன்னீங்க ஐயா, ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. மிக்க நன்றிங்க. நன்றி.
நேர்களே, கிறிஸ்துவுக்குள் வெற்றி தமிழன் வழங்கிய என்பிசி செய்தி மடலில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-0088-2. செல்போன் 9385500.